அரசன் இவ்வழி குடிகளும் அவ்வழி என்பார்கள் ஸ்ரீலங்காவைப் பொறுத்தவரை ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதன்மைத் தலையாரி கோட்டாபாயாவின் வழியில் குடிமக்கள் செல்கின்றார்களோ இல்லையோ எல்லாம் தண்டல்காரர்களாக மாறிவிடும் பாணியில் இருக்கும் அவரது துதிவாடிகள் தமது எஜமானிடமிருந்து ஷபாஷ் என்ற பாராட்டுக்களைப் பெறும் வகையில் போட்டி போட்டுக் கொன்று கருத்துக்களை உதிர்த்துக் கொள்கின்றார்கள் இதனால் ஆளவந்தான் பாணியில் மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவையான விரட்டல்கள் மிரட்டல்கள் இப்போது தீவிரமடைந்து கொள்கின்றன கடந்த வாரம் அம்பாறையில் வைத்து எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரியின் பெர்னாண்டோவுக்கு ஒரு மிரட்டலை விடுத்த ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தனக்கு நந்தசேன எனவும் கோட்டாபாய எனவும் இரண்டு முகங்கள் உள்ளதாகவும் இதனை மக்கள் அறிவார்கள் என்றும் சொன்னார் தன்னை தற்கொலை கொண்டு தாக்குதல் ஒன்றால் கொல்ல முயன்ற அமைப்பின் தலைவரை நந்திக் வரை இழுத்து வந்தேன் என்றவர் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை வக்கிரத்தனமாக கொச்சைப்படுத்தும் வகையில் ஒரு அறிவறுக்கத்தக்க சொல்லாடலையும் பயன்படுத்தியிருந்தார் நந்தசேனா கோட்டாவாக இல்லையென்றால் கோட்டாபாய ராஜபக்ஷவாக தமது தலையே இவ்வாறு கர்ச்சித்துக் கொண்டதால் துதிவாடிகளுக்கும் அல்லக்கைகளுக்கும் கேட்கவா வேண்டும் அவர்களும் இப்போது இவ்வாறான குட்டி கர்ச்சிப்புகளுடன் கிளம்பிவிட்டார்கள் இதனால் கேபினெட் முதல் ராஜாங்கம் வரையான அமைச்சக முகங்களும் விடுதலைப் புலிகளுக்கு ஏற்பட்ட முடிவை பார்த்தீர்களா அவர்களின் தலைவிதியை பார்த்தீர்களா என கிளம்பி எதிரணியில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அச்சுறுத்தல்களை விடுப்பது தற்போது தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் சிங்கங்களாக வேடமிட்ட அரசியல் நரிகளால் மக்களை குழப்ப முடியாது என கர்ச்சிக்கும் ராஜாங்க அமைச்சர் பியால் கொரோனா தொற்று ஜனாசாக்களை செய்ய கோருவதையும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்ற பட்டியலுக்குள் அடக்கி மேல் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாத் சாலி போன்றவர்களுக்கும் பகிரங்க அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றனர் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய வேண்டுமென அடம்பிடித்துக் கோரிக்கைகளை விடுப்போரே கணம் நில்லுங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஏற்பட்ட தலைவிதியைப் பாருங்கள் இதனால் உங்களுக்கும் அவ்வாறான தலைவிதி ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை பார்த்து அடங்கியிருங்கள் என்ற எச்சரிக்கைகள் அந்தகார முகங்களிடமிருந்து வருகின்றன அதாவது கொரோனா தொற்று ஜனாசாக்களை அடக்கம் செய்வதா இல்லையென்றால் தகனம் செய்வதா என்ற விடயத்திலிருந்து முஸ்லீம்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் தகனம் செய்வதை மட்டும் கண்டுகொள்ள வேண்டும் என்ற சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது வந்துவிட்டன இவ்வாறான வக்கிரத்தனமான நேரடி எச்சரிக்கைகளுக்கெல்லாம் கடந்த சனியன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை துலையாரி தனது நந்தசேன இல்லையென்றால் கோட்டாபாய கருத்தியலூடாக முதல் சுழியை வழங்கியிருப்பது பகிரங்கம் இதனால்தான் அசாத் சாலியை விட திமிர் பிடித்து இருந்தவர்களெல்லாம் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் வரை தமது தரப்பால் அளிக்கப்பட்டுள்ளதால் இவர் மட்டும் எம்மாத்திரம் இவ்வாறானவர்கள் எமக்கு ஜுஜிபி என்ற மிரட்டல்கள் வருகின்றன இவ்வளவுக்கும் கொரோனா தொற்று ஜனாசாக்களை அடக்கம் செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதித்துக் கொள்ளாவிட்டால் பின் விளைவுகள் ஏற்படுமென அசாத் சாலி கூறிய கருத்தை மையப்படுத்தி அவருக்கு எதிரான குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகள் ஏற்கனவே முடிக்கிவிடப்பட்டுள்ளன அசாத்சாலி கூறிக்கொள்ளும் பின்விளைவுகள் என்ற பதத்திற்கு அர்த்தம் யாது 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 என்ற விடயத்தை கண்டுபிடிக்க கொழும்பு துப்பறியின் சாம்புக்கள் முயன்று கொள்கின்றார்கள் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு தின தாக்குதல்கள் போன்ற நாசகாரங்களுக்கும் அசாத்சாலி கூறும் பின் விளைவுகளுக்கும் இடையில் ஏதாவது ஒரு முடிச்சை போட்டுவிடலாமா எனவும் கொழும்பு துப்பறியும் சாம்புகளுக்கு ஒரு ஆசை இருப்பது தெரிகின்றது ஆனால் ராஜபக்ஷக்களின் ஆட்சியில் இலங்கை தீவின் நிலவரங்கள் இவ்வாறு செல்வதை அனைத்துலக அரங்கம் வெகு அவதானமாக அவதானித்துக் கொள்கின்றது இந்த அவதான நிலையை நேற்று பிரித்தானியாவின் தொழிற்கட்சி தலைவர் சர் கியார் ஸ்டாமர் வழங்கிய பொங்கல் வாழ்த்துச் செய்தி முதல் ஹியூமன் ரைட்ஸ் எனப்படும் அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் வரையான அறிக்கை இடல்களில் தெரிகின்றது இலங்கையில் மீண்டும் அச்சுறுத்தல் பயம் திரும்பிவிட்டது என்ற தலைப்பில் கடந்த பதிமூன்றாம் தேதி அறிக்கையிட்ட மனித உரிமை கண்காணிப்பகம் ராஜபக்ஷக்களின் ஆட்சி மீண்டும் உருவான பின்னர் இலங்கையின் மனித உரிமை நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக கவலை கொள்கின்றது அது மட்டுமல்லாமல் இலங்கையில் மோசமடைந்துள்ள மனித உரிமை நிலவரங்களுக்குரிய பட்டியலையும் அது இணைத்திருக்கின்றது தனது அறிக்கை இடலின் இறுதியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனக்குரிய பொறுப்புக்கூறலை ஏற்கும் வகையில் அழுத்தமான பிரேரணையொன்றை கொண்டு வருமாறும் அது கோரியுள்ளது இதேபோலவே ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் விடயத்தில் பிரித்தானியா ஒரு முன்னணி இயந்திர பாத்திரத்தை வகித்து இந்த விடயத்தை அனைத்துலக அரங்கில் நகர்த்திச் செல்ல வேண்டுமென அதன் எதிர்க்கட்சித் தலைவரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் கூட்டிக் கழித்து பார்த்தால் இவ்வாறான செய்திகள் யாவும் துள்ளாதே துள்ளாதே ஆட்டுக்குட்டி என் கையில் இருக்குது சூரிக்கத்தி என்ற செய்தியைத்தான் கொழும்பு அதிகார மையத்துக்கு எதிர்வெறும் மார்ச் மாதம் மனித உரிமை அமர்வை மேற்பார்த்து சொல்ல முனைவது